ஒரு பிரேமதன் அண்ட் மற்றும் அவங்க குழுவினர். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டேஜில் கூப்பிட்டு மேலே துண்டு போட்டோடனே என்னை கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாங்களா வாங்க கூப்பிட்டாங்களா எனக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சரி ஓகே நம்மளை. அப்புறம் நான் கேட்டேன் ஏன் என்ன இதுக்கு இதுக்கப்புறம் என்னன்னு கேட்கும்போது சொன்னார், இந்த மாதிரி ஒரு 15 டிஃப்ரெண்ட் ஐ மீன் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் சார். இந்த 15 பேரும் வந்து இந்த சோஷியல் ஹியூமானிட்டிஸ் அண்ட் ஒரு வேரியஸ் ஃபீல்டில் வந்து அதாவது மனிதத்துக்காக ஹியூமானிட்டிக்காக வேலை செஞ்ச ஆட்கள் நம்ம ஊரில் இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் முகம் தெரியாத நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணணும். ரெக்கக்னைஸ் பண்ணுறது வந்து ஜஸ்ட் அது அவார்டோட முடிஞ்சிடாது, அந்த மாதிரி நாலு பேர் பண்ணுறதுக்கு தூண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட மெயின் இன்டென்ஷன். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த 15 பேரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் ஆக்சுவலி ரொம்ப டைம் லிமிட்டில் தான் வந்தேன் சொல்லிட்டு. அண்ட் ஒரு டீமை நான் கண்டிப்பாக நான் கூப்பிட்றேன்னு சொல்லும்போது என்ன சொன்னால், சார் 15 பேரையும் கூப்பிடுங்க மேலே அப்படின்னு சொல்லி நான் உடனே கேட்டேன். கேட்டேன்னு சொன்னாங்க, இல்லை நான் சர்ப்ரைஸாக இனிமேல் தான் சார் சொல்ல போகிறோம். ஒரு டீமுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அதுவும் ரொம்ப ரொம்ப எஸ்பெஷலி கொரோனா எல்லாரோட லைஃப்லையுமே ஒரு அஃபெக்ட் ஆன ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு மனிதனோட இறுதி நிமிஷம் இறுதி அந்த விஷயத்தை வந்து செய்யறதுக்கு வந்து சொந்தக்காரங்களே கூட பிறந்தவங்க தாய் தகப்பனே வந்து பயந்த சமயத்தில் இவங்க முன்னிருந்து பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது கண்டிப்பாக வந்து ஒரு நம்மளை வந்து ஒரு 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 மனிதனாக வந்து நமக்கு வந்து ஒரு அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு செகண்ட் வந்து அந்த எமோஷனல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கல்ப் எனக்குமே இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது. மேலே வரும்போது கண்டிப்பாக இது இந்த இவங்களோட மூஞ்சை நான் இன்றைக்கி தான் பார்க்குறோம். நானும் மாநகராட்சியில் எத்தனையோ டெட் பாடிஸ் நம்ம ஹேண்டில் பண்ணியிருப்போம், மெடிக்கல் காலேஜ் சைட்லேருந்து நிறைய டெட் பாடிஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, மாவட்ட நிர்வாகம் ஸ்டேட்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்ட டைமில் கிட்ட போகவே பயந்த ஒரு ஒரு நிமிஷத்தில் அவங்களுக்கும் ஃபேமிலி உண்டு, அவங்களுக்கும் குழந்தை குட்டி எல்லாமே உண்டு. அதையும் மீறி சரி நம்ம கடைசி இந்த கொரோனால டெட் பாடி தானேன்னு பார்த்துடாம அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும் ஸோ தட் அது வந்து மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கணும். அண்ட் இந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அதை பண்ணாங்க இல்லையா, அதுக்காக கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு தான் ரொம்ப பெருமையாக இருக்கே தவிர எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட ஸ்டேஜை ஷேர் பண்ணதுக்கு எனக்கு உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பிரதர்ஸ்க்கு வந்து மேலே இருக்கும்போது ஒரு வார்த்தை தான் சொன்னேன், மாநகராட்சி சார்பாக அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும், நான் கண்டிப்பாக பண்ணித்தருவேன் அப்படின்னு. திருப்பியும் அதான் சொல்கிறேன், அவங்க மட்டும் இல்லை மீதி வர இந்த 15 இவங்க ஒரு நபர் இன்னும் 14 நபர் இருக்காங்க அவங்க ப்ளஸ் நம்ம நெல்லை லைஃப் குழுமத்துக்கும் சொல்லிக்கிறேன், எனி டைம் மாநகராட்சி சார்பாக எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக எங்ககிட்டயும் சொல்லுங்கள், நாங்களும் உங்கள் கூட ஒரு உங்களோட சேர்ந்து நாங்கள் பணியாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். அண்டு இன்னும் முக்கியமான விஷயம் வந்து ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு எங்கெல்லாரையும் மரியாதை பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃபு பொலிட்டிக்கல் கரியர்லேருந்து பிஸ்னஸ் மேனு கவர்மெண்ட் ஆஃபீஸரு சோஷியல் ஒர்க்கர் நிறைய பேர் எல்லாருமே ஸ்டேஜில் இருந்தோம். ஐ திங்க் நெல்லையோட பியூட்டியும் அதுதான், இந்த பன்முகத்தன்மை தான் என்றைக்குமே வந்து ஒரு நெல்லையோட. ஏன்னா கடைசி ஒரு 3 இயர்ஸ் நான் வந்து ஒரு சப் கலெக்டராகவும் சரி கமிஷனராகவும் இந்த இடத்துல நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த தொழில் இந்த ஆஃபீஸர் இந்த தொழிலை கற்றுக் கொடுத்த இடம் இது தான். ஸோ அதனால் என்னோட தாய் வீடு மாதிரி இது. ஸோ அண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு கண்டிப்பாக என்னை கூப்பிட்டு இப்படி ஒன்று நடத்தணும்னு நீங்கள் நினச்சதுக்கு வந்து உண்மையிலுமே எனக்கு ஒரு பெரிய நானும் பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கேன். ஐ மீன் எங்களுக்கு மேடம் இருக்காங்க தெரியும் எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ பெரிய விஐபிஸ் கூடலாம் இருந்திருக்கோம் இப்போ அட்டன் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக சந்தோஷம் இருந்தது இருக்கும். ஆனால் பட்டு இப்போ ஐ மீன் இந்த மாதிரி சமூக ஆர்வலில் அதுவும் நம்ம ஓன் ஊரில் இருந்து இந்த மாதிரி நம்ம ஓன் நமக்காக பண்ணுற ஆட்கள் கூட ஸ்டேஜை ஷேர் பண்ணும்போது எனக்கு இருந்த அந்த ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் வந்து ஆக்சுவலாக நான் எக்ஸ்பிரஸே பண்ண முடியல. அதுதான் மீண்டும் உங்ககிட்ட வந்து அந்த தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட இருந்தேன், இந்த 15 பேரோட ஃபேஸையும் நான் பார்த்துடணும்னு நான் ஆர்வப்படுறேன். பட் ஆனால் ஸ்டில் என்னோட அலுவல் காரணமாகவும் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஜஸ்ட் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், சரி 7 மணிக்கெலாம் கிளம்பணும்னு வந்தேன், பட் வந்ததே 6:50 தான். சரி ஓகே நம்ம அட்லீஸ்ட் ஒரு டீமையாவது நான் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணி இருந்து சரி பார்க்குறேன். அண்ட் கண்டிப்பாக இவங்க எல்லாமே 14 பேர் வாங்க போகிற நபர்களுக்கும் ஒரு கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பம் நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் கன்சர்னாக இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கடவுள் பார்த்துப்பார். நீங்கள் வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டு உங்கள் எஃபர்ட்ஸை கண்டிப்பாக தொடரணும். அண்டு எனக்கு வந்து நான் ஐஏஎஸ் ஆகும் போது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், ஐஏஎஸ்ல வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க எங்களெல்லாம் எப்பவுமே வந்து நாங்கள் ரிட்டன் எக்ஸாம் எல்லாம் எழுதணும் போது கடைசியில் வந்து அந்த ஐஏஎஸ் பேனலில் இருந்து இன்டர்வியூ பண்ணுறவர் வந்து, சிவா உனக்கு என்ன ஒரு விஷயம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போனோம்னா என்ன நீ ஷேர் பண்ணிட்டு போவ அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்கும்போது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், குரல் நம்பர் 619 தெய்வத்தால் ஆகாதன்னும் முயற்சித்தும் கை ஐ மீன் அந்த குரல் நான் சொன்ன உடனே அவர் இப்போ ஒரு மாதிரி அவரும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டார். ஆன உடனே அவர் இப்போ ஏன் இதை சொல்கிறேன் சார், என்ன நிறைய விஷயத்தில் கடவுளே கைவிட்டிருந்தாலும் என்னோடய முயற்சி என்னை கைவிட்டதே கிடையாது சார் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து
அந்த முயற்சியில கண்டிப்பா தொடர்ந்துகிட்டே இருங்க. நம்ம நம்ம போடுற எஃபர்ட் வந்து கண்டிப்பா வந்து டபுள் டைம்ஸ் நமக்கு திரும்பி வரும். பட் ஆனா ப்ரொவைடட் நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட கண்டிப்பாக நம்ம வந்து அந்த எஃபர்ட்டை போடணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.